கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவும் ஆகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து திருச்சபையின் சார்பாக ஜாய் டிவியின் நேயர்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை இந்த நாளில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் செய்தியின் தலைப்பு எப்படி நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த நாளில் நாம் எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இருக்கிற இடங்களில் தலைகளை தாழ்த்தி ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுத்து தொடர்ந்து நாம் செய்திக்கு நேராய் கடந்து போவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, ஆண்டவரே, பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவர் என்று சொன்னது போல பிதாவின் ஆவியானவரே நீர் பேசும். ஆண்டவரே, என்னால் கேட்கக்கூடிய ஒவ்வொரு ஜனங்களுடைய செவிகளையும் இருதயங்களையும் கர்த்தர் திறந்தருளுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள் நல்ல பிதாவே, ஆமென். ஹலேலூயா. இந்த நாளில் இருக்கிற இடங்களில் வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். வேத வசனங்களை வாசிக்கும் பொழுது திருப்பிக் கொள்வோம். கர்த்தர் இந்த நாளில் உங்கள் கூட பேச போகிறார். இந்த நாளில் எப்படி நாம் ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கு அநேக ஜனங்கள் சபைக்குள்ளே வரும்பொழுது சொல்லுவாங்க, மா, இது மாதிரி எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குமா, கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சமாதானம் இல்லைம்மா, மா வீட்டில் ஒரே பிரச்சனைம்மா, பிள்ளைகள் கீழ்ப்படுகிறது இல்லைம்மா, எனக்கு ஒரே பலவீனமாக இருக்குமா, நிறைய பிரச்சனையோடு வந்து என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ஃபீல் பண்ணி சமூகத்தில் வந்து சொல்லுவாங்க. அப்போது நாங்கள் சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா, ஜபம் பண்ணலாம்மா, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வாருமா. நாம்மா எதுக்கு எடுத்தாலும் என்ன பண்ணுறீங்க, ஜபம் பண்ணலாம் ஜபம் பண்ணலாம். ஆமாம்மா, நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஹலேலூயா. ஜெபம், உலகத்தில் சொல்லுவாங்க, மூளை சாதிக்காத என்ன பண்ணுமா, இந்த முழங்கால் சாதிக்குமா. யாரெல்லாம் முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறீங்களோ உங்களுடைய ஜெபமானது பெரிய காரியங்களை செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஹலேலூயா. ஆகவே வேதத்தின் வழியாக நம்ம பார்க்க போகிறோம் எப்படி நாம் ஜெபிக்க வேண்டும். முதலாவது ஒரு காரியத்தை எடுத்து வாசிப்போம். லூக்காவின் புஸ்தகம் 18:1 வாசிப்போம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். ஹலேலூயா. அப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். என்னன்னு சொன்னால், சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி கொடுக்கிறார். இந்த நாளில் அநேக நேரங்களில் நான் ஜெபம் பண்ணுறேன் ஜெபம் பண்ணுறேன் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லிகிட்டே இருக்கிறோம், ஆனால் எந்த மாற்றமும் வரலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறோம். அப்போ என்ன சொல்லணும்னு சொன்னால், முதலாவது சோர்ந்து போகாமல் என்ன பண்ணுமா, ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹலேலூயா. அப்போது நம்ம நிறைய நேரங்களில் ஜெபிக்கும் பொழுது சோர்வுகள் வரும், இனிமேல் ஜெபமே பண்ணக்கூடாது, ஜெபம் பண்ணால் எந்த மாற்றமும் வரலன்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஹலேலூயா. இந்த கீழே 2 சொல்கிறாரு, ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான், அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமா இருந்தான். ஹலேலூயா. ஒரு ஓமையே சொல்கிறாரு, சோர்ந்து போகாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஓமையை சொல்கிறார். அந்த பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தாராம். அந்த நியாயாதிபதி எப்படிப்பட்டவர்னு சொன்னால், அவன் தேவனுக்கு பயப்படாதவன் மனுஷனை மதியாதவன். ஹலேலூயா. அப்பேற்பட்ட ஒரு மனுஷங்கிட்ட ஒரு விதவை என்ன பண்ணுறாங்களாம், தொடர்ந்து வந்து என்ன பண்ணுறாங்க, எனக்கும் என் எதிராளி ரெண்டு பேருக்கும் என்ன பண்ணுங்கள், ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஒரு நியாய தீர்ப்பு செய்யணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் வராங்க, அந்த நியாயாதிபதி கேட்குற மாதிரியே இல்லை. அதில் 4 சொல்கிறாரு, வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. 3 பார்க்கும்போது, அந்த பட்டணத்தில் ஒரு விதவையும் இருந்தால் அவள் அவனிடத்தில் போய் எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். ஹலேலூயா. இப்போ பாருங்க, விண்ணப்பம் பண்ணுறாங்க, வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்துச்சான். அப்போது அவர் சொல்கிறாரு, 5, இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு என்ன பண்ணுங்க, நியாயம் செய்யுங்க. ஹலேலூயா. ஒரு அநீதியுள்ள நியாயாதிபதியே தன்னிடத்தில் வந்து கேட்கிற ஒரு விதவை பெண்ணுக்கு உதவி செய்வார் என்று சொன்னால், நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிற தேவன் ஜீவனுள்ளவராக இருக்கிறார், நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். நமக்கு ஜெபம் என்றால் என்னவென்று கற்றுக் கொடுத்த ஒரு தெய்வம். ஜெபம் என்பது என்னன்னு சொன்னால், நாம் தேவனோடு கூட பேசுவது, நாம் நம்முடைய பிரச்சனைகளை தேவனிடத்தில் தெரியப்படுத்துவது தான் ஜெபம். ஆகவே தான் ஜெபத்தை கற்றுக் கொடுத்த தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள். இன்னைக்கு ஜெபம் பண்ணுறீங்களா, ஜெபம் கேட்கப்படலையா, நாளைக்கு ஜெபம் பண்ணுங்கள், நாளைக்கும் கேட்கப்படலையா, தொடர்ந்து என்ன பண்ணுங்கள், ஜெபம் பண்ணிக்கொண்டே இருங்கள்.
நீங்க ஜெபிக்க 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 அந்த ஜபத்துக்கு கர்த்தர் கட்டாயம் ஒரு பலனை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹலேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, இன்றைக்கு நான் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க போகிறேன், கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய போகிறார். ஹலேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வேதம் நமக்கு அழகாக கற்றுக் கொடுக்கிறது. நாம் யார் விசுவாசிக்கிறாங்களோ அவர்களுக்கு தான் கர்த்தர் அற்புதங்களை செய்வாராம். ஆகவே இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில் கூட நான் ஜபம் பண்ணுறேன், நான் சோர்ந்து போயிட்டேன்னு சொல்கிறீங்களா, இன்றைக்கு தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார், சோர்ந்து போகாமல் ஜபம் பண்ணுங்கள். ஹலேலூயா. இந்த நாளில் எப்படி ஒரு விதவை அநீதியுள்ள நியாயாதிபதிக்கிட்ட ஒரு நியாயத்தை பெற்றுக்கொண்டார்களோ, அதைப்போல் நீதியுள்ள நியாயாதிபதி உங்களுக்கும் நிச்சயமாக ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹலேலூயா. எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று முதலாவது ஒரு காரியத்தை பார்த்தோம், சோர்ந்து போகாமல் என்ன பண்ணுமா, ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது ஒரு காரியத்தை பார்க்கலாம். அதிலேயே லூக்கா 18:10 நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், இரண்டு மனுஷர் ஜபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள், ஒருவன் பரிசேயன் மற்றவன் நாயக்காரன். ஹலேலூயா. இங்கே பாருங்கள், ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்களாம், தேவாலயத்துக்கு வராங்க, ஒருத்தன் ஆயக்காரன் ஒருத்தன் பரிசே. அப்போ ஆயக்காரர் 11 நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னால், பரிசேயன் நின்று, தேவனே நான் பரிகாரர் அநியாயக்காரர் விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற இந்த மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராதபடினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம்பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜபம் பண்ணினான். ஹலேலூயா. இந்த பரிசேயன் என்ன பண்ணுறாருன்னா, அவர் பெருமையாக ஜபம் பண்ணுறார். ஆண்டவரே நான் வாரத்தில் என்ன பண்ணுறேன், கரெக்டாக சபைக்கு போகிறேன், கரெக்டாக என்ன பண்ணுறேன், உபவாசம் போடுறேன், தசமபாகம் கொடுக்குறேன், எல்லாத்துலையும் நான் கரெக்டாக என்ன பண்ணுறேன் இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஜபம் பண்ணுறேன். ரெண்டாவது ஒரு மனுஷனை குறித்து வாசிக்கிறோம், 13 ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே பாவியாகி என் மேல் என்ன பண்ணுங்க, கிருபையாயிரும் என்றான். ஹலேலூயா. ஒருத்தர் பரிசேயர் சொல்கிறாரு பெருமையாக ஜபம் பண்ணுறாரு, ஆயக்காரன் வந்து தூரத்திலே நின்று தூரத்திலே நின்று ஆலயத்துக்குள்ளே கூட வரலை, தூரத்திலே நின்று கொண்டு சொல்கிறாரு, ஆண்டவரே பாவியாகி என் மேலே கிருபையாயிரும். ஹலேலூயா. இப்போ பாருங்கள், தேவன் 14 நீங்கள் வாசிக்கும்போது, அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். ஹலேலூயா. ஒன்றும் இல்லைங்க, நம்ம பெருமையாக ஜபம் பண்ணால் தேவன் நம்ம ஜபத்தை கேட்க மாட்டார். தாழ்த்தி ஜபம் பண்ணணும். ஆண்டவர் நான் ஒன்றுமே இல்லைப்பா, நான் வெறுமையான பாத்திரம்ப்பா. நீங்கள் கூட இன்றைக்கி நிறைய நேரத்தில் என் ஜபம் கேட்கப்படலை கேட்கப்படலன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. எப்படி ஜபம் பண்ணால் கர்த்தர் என் ஜபத்தை கேட்பார். ஹலேலூயா. எப்படி ஜபம் பண்ணால் கர்த்தர் என்னுடைய விண்ணப்பத்தை கேட்பார்ன்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், யோசிக்கணும். எப்படி இந்த பரிசேயன் பெருமையாக ஜபம் பண்ண அந்த ஜபத்தை கர்த்தர் கேட்கலை. ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை வாழ்நத்துக்கும் ஏறெடுக்க துணியாமல் கர்த்தரை நோக்கி என்ன பண்ணுறான், தன் மார்பில் அடித்து கொண்டு, ஆண்டவரே பாவியாகிய மேலே கிருபையாயிரும் என்று சொல்லி தேவனிடத்தில் தாழ்த்தி ஜபம் பண்ணார். அந்த ஜபத்தை கர்த்தர் கேட்டார். ஹலேலூயா. அப்போ அவன் அல்ல இவனே நீதிமான் என்று கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். ஆகவே அன்பு தேவஜனமே, இந்த நாளில் நீங்கள் தாழ்த்தி ஜபம் பண்ணி பாருங்கள், கர்த்தர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஜபம் பண்ணுவார். தீராத வியாதிகள் நீங்கும், உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுற கடன் பிரச்சனைகள் மாறும், உங்களுடைய பிசாசின் கட்டுகள் நிர்மூலமாகும், தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். பிஸ்னஸில் தோல்வி அடைஞ்சிட்டிங்களா, இந்த தாழ்த்து ஜபம் பண்ணுங்கள், இன்றைக்கி போய் ஜபம் பண்ணுங்கள். எசப்பா இன்றைக்கி வார்த்தைகளை கேட்டேன் ஆண்டவரே, தாழ்த்தி ஜபம் பண்ணுற ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்யுங்கப்பான்னு சொல்லி கேளுங்க, கர்த்தர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். ஹலேலூயா. முதலாவதாக சொன்னேன், சோர்ந்து போகாமல் என்ன பண்ணுமா, ஜபிக்க வேண்டும். இரண்டாவதாக, நாம் நம்மை தாழ்த்தி ஜபம் பண்ண வேண்டும். ஹலேலூயா. பெருமையுள்ளவனுக்கு தேவன் எடுத்து நிற்கிறாராம், தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை செய்கிறார். ஹலேலூயா. அப்போ நம்ம பெருமையாக இருந்தோன்னு சொன்னால் தேவன் எதிர்த்து நிற்பார். நம்ம தாழ்த்தி தேவ சமூகத்தில் போயிட்டு, ஏன்னா பண்ணுற ஜபம் ஒன்றுமே இல்லைப்பா, நான் ஆலயத்துக்கு போகிறது ஒன்றும் இல்லைப்பா, நான் பாடல் பாடுறது ஒன்றும் இல்லைப்பா, நான் ஜெபிக்கிறது ஒன்றும் இல்லைப்பா, நான் வேதத்தை வாசிக்கிறது ஒன்றும் இல்லைப்பா, எல்லாமே ஒன்றுமே இல்லைப்பா, ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் என்ன தாழ்த்துறேன். ஆண்டவரே நம்ம எவ்வளோ தான் நல்லா ஜெபிக்கிறவங்களாக இருந்தாலும் வேதத்தை வாசிக்கிறவங்க தான் இருந்தாலும் நாம் நம்மை தாழ்த்துவர்களாக இருக்க வேண்டும். ஹலேலூயா. மூன்றாவது ஒரு ஜபத்தை குறித்து வாசிக்க போகிறோம். 1 புஸ்தகம் 1:10-11 நீங்கள் வாசிக்கும் பொழுது, அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. ஹலேலூயா. இங்கே அன்னாள் என்ற ஒரு சகோதரியை வாசிக்கிறோம். அவருடைய கணவருக்கு 2 மனைவிகள், 2வது மனைவிக்கு
பத்து பிள்ளைகள் பெற்றெடுத்துட்டாங்க. முதல் மனைவிக்கோ ஒரு பிள்ளை கூட இல்லை. அவங்களுக்கு ஒரே ஏக்கம், சகோதரிக்கு இத்தனை பிள்ளைகள் பெற்றெடுத்தாங்க, எனக்கு ஒரு பிள்ளை கூட இல்லையேன்னு சொல்லிட்டு ஒரே ஏக்கத்தோடு என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப வேதனையோடு ஆலயத்துக்குள்ளே போகிறாங்க. போயிட்டு மனம் கசந்து அழுது ஜபம் பண்ணுறாங்க. ஆண்டவரே, 11வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த பிள்ளையை உங்கள் ஆலயத்திலே நான் விட்டுருவேன்ப்பா, அந்த பிள்ளையை உமக்காக நான் கொடுப்பேன் ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா, சவர கத்தி அவன் தலையின் மேலே படாத ஆண்டவரே, அப்பா நான் உமக்கு அந்த பிள்ளையை சாட்சியாக வளர்ப்பேன்ப்பான்னு சொல்லிட்டு தெய்வ சமூகத்தில் போயிட்டு மனம் கசந்து அழுகிறாங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால், உங்கள் அறை வீட்டுக்குள்ளே போங்க. உங்கள் அறை வீட்டுக்குள்ளே பிரவேசித்து முழங்கால் படியிட்டு யாரும் பார்க்காத நேரங்களில் எழுந்து நல்லா முழங்கால் படியிட்டு ஜபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அன்னால் இப்படி ஆய் மனம் கசந்து அழுது ஜெபித்தாங்க ஆண்டவரே, அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்தீங்க. அதுலேயே 1வது அதிகாரம் 20வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, சில நாள் சென்ற பின்பு அன்னால் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். ஹலெலூயா. சில நாள் சென்ற பின்பு யார் ஒருவர் மனங்கசந்து அழுது ஜெபிக்கிறீர்களோ, கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கட்டாயம் கேட்கிறவராக இருக்கிறார். ஹலெலூயா. இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு தேவஜனமே, நீங்கள் கூட மனம் கசந்து அழுது ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்கள் ஜெபத்திற்கு ஒரு பதிலை கொடுப்பார். ஆகவே இந்த நாளில் நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும்? முதலாவதாக சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். இரண்டாவதாக நாம் எப்படி ஜெபிக்க வேண்டுமாம்? தாழ்த்தி நாம் ஜெபிக்க வேண்டுமாம். மூன்றாவதாக மனம் கசந்து அழுது ஜெபிக்க வேண்டும். இப்படி யாரெல்லாம் மனக்கசந்து அழுது ஜெபிக்கிறீங்களோ, கர்த்தர் கட்டாயம் உங்கள் விண்ணப்பங்களை கேட்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இனிமே நீங்கள் சொல்ல மாட்டீங்க, என் ஜபத்துக்கு பதில் வரவில்லை அப்படின்னு சொல்ல மாட்டீங்க, கர்த்தர் என் ஜபத்துக்கு பதில் செய்கிறவர். ஹல்லேலூயா. ஆகவே 2வது அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்கிறாங்க, அன்னால் சொல்கிறாங்க, அப்பொழுது அன்னால் ஜபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞர் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷம் படுகிறேன். ஹல்லேலூயா. கவனிச்சிங்களா? மனம் கசந்து அழுது ஜெபம் பண்ணாங்க பாருங்க, அவங்களுடைய இருதயத்தை கர்த்தர் எப்படி மாற்றினாராம்? சந்தோஷமாய் மாற்றி விட்டாராம். ஹல்லேலூயா. அப்போ ஜெபங்கள்ல நிறைய வித்தியாசங்கள் உண்டு. நீங்கள் இப்படிப்பட்ட ஜெபம் பண்ணி பாருங்க, ஜெபத்துக்கு பதில் வரலன்னு சொல்லாதீங்க. நீங்கள் இப்படி சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க, தாழ்த்தி ஜெபம் பண்ணுங்க, மனம் கசந்து அழுது ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. எப்படி அன்னாளுடைய இருதயத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றினாரோ, அதே போல உங்களுடைய இருதயங்களையும் சந்தோஷம் அடையும்படிக்கு கர்த்தர் மாற்றுவார். ஆகவே வேதனையோடும் கண்ணீரோடும் கலக்கத்தோடும் இருக்கிற அன்பு தேவஜனமே, கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்கிறவராயிருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் என்ன பண்ணுமா? அவர் மேலே வைத்து விடுங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. கேட்ட தேவ செய்திக்காக நம் மத்தியில் இருக்கிற பேராயர் டாக்டர் ஜே மகேஷ் ஐயா அவர்கள் வந்து இப்பொழுது ஜெபம் பண்ணுவார்கள். இப்பொழுதும் கேட்ட செய்தியின் பிரகாரம் பேராயர் அம்மா கொடுத்த செய்தி உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இந்த செய்தியை நீங்கள் கேட்டு நல்லா செபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். பேராயர் அம்மா உங்களுக்காக தொடர்ந்து செபிப்பார்கள். தேவன் தாமே உங்களுடைய எல்லா குறைவுகளும் மாற்றி நிறைவை கட்டளையிட வல்லவராக இருக்கிறார். பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்போது கூட அன்றைய கொடுத்த செய்தியை தேவன் அறிந்திருக்கீங்க. அன்றைய இந்த வார்த்தையின் பிரகாரம் தேவன் தாமே இப்பொழுது ஜபம் பண்ணி யாராருக்கெல்லாம் பதில் வராமல் இருக்குதோ, தேவன் தாமே இந்த வார்த்தையின் பிரகாரம் கர்த்தர் ஆசீர்வதித்து கண்ணீரோடு நிற்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில் கர்த்தர் தாமே அற்புதங்களை செய்யப்படுறதுக்காய் ஸ்தோத்திரமாண்டு, ஒரு மாற்றங்களை கொடுக்கப்பதுக்காய் நன்றி செலுத்துறமாண்டு, பிள்ளை இல்லாத பிள்ளைகளுக்கு இப்போதே பிள்ளை கனி உண்டாவதுக்காய் ஸ்தோத்திரமாண்டு. அப்பா எந்தெந்த காரியங்களில் குறையப்பட்டு காணப்படுறாங்க, என் ஏழ்மனில் மாறவில்லை, என் கடன் தீரவில்லை என்று சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிறவர்களுக்கு இயேசுவின் நாமத்தினால அற்புதங்கள் நடப்பதற்காக விடுதலை கிடைப்பதற்காய் ஸ்தோத்திரம் சமூகத்தில் நாங்கள் தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் துடைப்பிராக அப்பா தேவன் தாமே ஜபத்தை கேட்டு பதில் செய்யப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் பெரிய காரியம் வாழ்த்து இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜபங்களை ஏறெடுக்கும் நல்ல பிதாவே, ஆமென்.